டேஸ்ட் தி டெய்லி. சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரமும் அம்மா உணவகங்கள் மூலம் உணவு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புயல் இன்று கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில், வட தமிழ்நாடு மற்றும் கடலோர மாவட்டங்களில் வேகமான காற்றுடன் மழை பெய்து வருகிறது. எனவே பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதுடன், மிக அத்தியாவசிய தேவைகள் ஏற்பட்டால் ஒழிய மற்ற நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் சாலைகளில் நடக்கும்போது கழிவுநீர் குழாய் திறப்புகள் மூடியுள்ளனவா என்றும், மின்கம்பிகள் எதுவும் அறுந்து விழுந்துள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் அரசு உடனடியாக ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், அம்மா உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆங்காங்கே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக அவர்களிடத்தில் சென்று செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரமும் அம்மா உணவகங்கள் மூலம் உணவு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புயல் இன்று கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில், வட தமிழ்நாடு மற்றும் கடலோர மாவட்டங்களில் வேகமான காற்றுடன் மழை பெய்து வருகிறது. எனவே பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்வதுடன், மிக அத்தியாவசிய தேவைகள் ஏற்பட்டால் ஒழிய மற்ற நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் சாலைகளில் நடக்கும்போது கழிவுநீர் குழாய் திறப்புகள் மூடியுள்ளனவா என்றும், மின்கம்பிகள் எதுவும் அறுந்து விழுந்துள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் அரசு உடனடியாக ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், அம்மா உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆங்காங்கே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக அவர்களிடத்தில் சென்று செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேரமும் அம்மா உணவகங்கள் மூலம் உணவு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், புயல் இன்று கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில், வட தமிழ்நாடு மற்றும் கடலோர மாவட்டங்களில் வேகமான காற்றுடன் மழை பெய்து வருகிறது. எனவே பொதுமக்கள் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள எச்சரிக்கைகளை கவனமாக பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், மிக அத்தியாவசிய தேவைகள் ஏற்பட்டால் ஒழிய மற்ற நேரத்தில் வெளியே வர வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பொதுமக்கள் சாலைகளில் நடக்கும்போது கழிவுநீர் குழாய் திறப்புகள் மூடியுள்ளனவா என்றும், மின்கம்பிகள் எதுவும் அறுந்து விழுந்துள்ளதா என்பதையும் கவனத்தில் கொண்டு நடந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதே சமயம் அரசு உடனடியாக ஆங்காங்கே தேங்கி நிற்கும் வெள்ள நீரை அகற்ற வேண்டும் என்றும், அம்மா உணவகங்கள் 24 மணி நேரமும் செயல்பட்டு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவர்கள் வசிக்கும் இடத்திற்கே சென்று உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆங்காங்கே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை நேரடியாக அவர்களிடத்தில் சென்று செய்திடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.